Now, good afternoon, children. Hello, how are you? Are you all fine? Are you all ready and set for your English class? Very good, very good. Okay, children, if you are having your snacks and coffee, keep it aside. Just keep your table clean. Keep your book, your classwork note, your homework note, and be ready, okay? With your sharp pencils and erasers. Now, come on, let's see, what do we have to learn today? So, now, this little red hen whose name was Lily. What was the red hen's name? Lily. Now, let's see what happens. This Lily, she gets a wheat. Abidana or godhuma mani kedakkudu. She goes to her friends and tells that, will you come to help me? They say that, no, we are busy. So she goes, she plants for herself, and then when it is ready to cut, she calls them to help her. Again they say that they are busy. Now paarenga ipo enna solludhu paarenga idla adu irukku. It is now time to cut the plant. Lily goes to her friends again. Okay, now what happens? லில்லி என்ன பண்ணா, அவளே விதைச்சி தண்ணிலாம் பாய்ச்சி நல்லா பராமரிச்சுட்டு இருக்கும்போது நல்லா கோதுமை என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு இப்போ என்ன ஆயிட்டு, அது அறுக்கிற நேரம் வந்துட்டு. அப்போ என்ன செய்தா, அவள் எங்கே போறா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறா. லெட்ஸ் கோ டு லில்லி கோஸ் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அகேன். திரும்ப யார்கிட்டமா போறா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் சி வாட் ஷீ சேஸ். கேன் யூ சி த ஹென் இஸ் சேயிங் ப்ளூ கலர்ல பாருங்க என்ன சொல்றது. Who will help me cut the wheat? What is she saying? Who will help me cut the wheat? So she is asking, எனக்கு நம்ம நெல்லுலாம் விளைஞ்சிட்டு என்ன செய்வாங்க, அறுப்பாங்க அப்படிதானே, வயல் அறுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. யாரெல்லாம் எனக்கு அறுக்கிறதுக்கு உதவி பண்ணுவா, வயல் அறுக்க யாரெல்லாம் உதவி பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்குறான். அப்போ வாட் தேர் சேயிங் ஷால் வி சி, என்ன சொல்கிறாங்க பாரு. நெக்ஸ்ட் என்ன வாசிங்க பார்ப்போம். ரீட் த நெக்ஸ்ட் லைன். Please do your own work, said the duck. We are busy, said the cat. So when Lily went and asked help to her friends to cut the harvest, அறுவடை அறுக்கிறதுக்கு உதவி கேட்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, they said that we have our own work. Do you go and do your own work and we are busy. So when Lily heard this, she just left away. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட போல, உன் வேலையை பாரு, நானும் வர முடியாது சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பக்கத்துலேயே நின்றுட்டு வாழை வாழை வாழம்பீங்களோ? நோ, நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே போய் உங்கள் வேலையை நீங்களே பார்ப்பீங்க, இசன்ட் இட்? ஸோ லில்லி ஆல்சோ லெஃப்ட் த ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஷீ வெண்ட் அகேன் ஆன் ஹர் வே. அண்ட் லெட் சி வாட் டிட் ஷீ டூ, வித் ஹூஸ் ஹெல்ப் டிட் ஷீ கட் த ஹார்வெஸ்ட். So Lily cuts the plant with the beak. Okay, now what Lily does, when her friends, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பேசினோடனே அவங்க நின்று ஐஸ் வைக்க மாட்டோம் உங்களை மாதிரி, அவள் ஐஸ் வைக்காமல் என்ன செய்கிறா, வந்துருதா, வந்து அவளாகவே என்ன செய்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக அவள் வாயை வச்சு என்ன செய்கிறா, ஒவ்வொரு நெல்லை, சாரி நாட் நெல், கோதுமையை அவளால் முடிஞ்சளவுக்கு பிடுங்கி பிடுங்கி எடுத்து வைக்கிறாள். ஷி ஜஸ்ட் புல்ஸ் இட் அவுட், ஓகே, வித் ஹர் பீக். அவளுடைய வாயை வச்சே வெட்டி வெட்டி வச்சிருதா. ஸோ வை? பிகாஸ் ஷீ இஸ் நாட் லேசி, அவ சோம்பேறி இல்லை. நீங்கள் யாரெல்லாம் சோம்பேறி? ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் செய்வேன்னு சொல்லி செய்கிற சோம்பேறி யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லேசி இயர்? இஃப் யூ ஆர் லேசி, யூ வில் ஆல்வேஸ் ஹெல் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கம். நீ லேசி இல்லைன்னா, அவங்க நான் வரலன்னு சொன்னாலும், யூ வில் கோ அண்ட் டூ யுவர் ஒர்க் ஆல் அலோன், உன் வேலை நீனே பாப்பா. ஸோ யூ மஸ்ட் நாட் பி a lazy, okay? Because she was not lazy, ava somberi illadanaala she sowed the seed. Avalave vedaiya vedacha, avalave thanni paacha, avalagave enna seira ipo arukra. Okay, okay children, next. Then she goes to the mill to grind the wheat.
அறுத்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம நெல்லெல்லாம் என்ன செய்வோம், அறுத்ததுக்கப்புறம் சாக்கு முடியில் போட்டு அந்த ரைஸ் மில் கொண்டு போமா போக மாட்டோமா? ஏன்னா அந்த நெல் கவர் தனியாக வரும், அரிசி தனியாக வரும். ஸோ அதே போல் இவ்வளோ என்ன செஞ்சா, அறுத்த உடனே ரைஸ் மில் கொண்டு போயிட்டா. ஓகே, மில் கொண்டுட்டு போய் வாட் வில் தே டூ ஓவர் தே, கோதுமையை தோல் பிரிக்க மாட்டாங்க. தே வில் நாட் செப்பரேட் த ஸ்கின் ஆஃப் த வீட், பட் தே வில் கிரவுண்ட் இட் இன் டு பவுடர், அதை மாவாக அரைப்பாங்க. ஸோ ஷீ டுக் இட் டு த மில் வேர் தே கிரைண்ட் த வீட் இன் டு ஃப்ளா. ஓகே, மாவு, மாவை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளா, FLOUR. வாட் இஸ் ஃப்ளா? மாவு. வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் ஃப்ளா? FLOWER, ஃப்ளவரா? இல்லை, FLOUR, ஃப்ளா. ஓகே, ஸோ ஷி கோஸ் டு த மில் டு கிரைண்ட் த வீட். நவ் ஷி ஹாஸ் அ பேக் ஆஃப் வீட் ஃப்ளா. ஓகே, இப்போ அவட்ட என்ன இருக்குது, ஒரு பை நிறையா கோதுமை மாவு இருக்கு. சரியாம்மா, ரைஸ் மில்லேருந்து இருந்து பாருங்க எவ்வளோ ஒரு பை நிறைய கொண்டு வந்திருக்குல்ல லில்லி. ஆ, ஸோ அரைச்சாதான், வேலை பார்த்தா தான் மாவு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஷி டேக்ஸ் த ஃப்ளா ஹோம் அண்ட் பேக்ஸ் அ லோஃப் ஆஃப் டெலிஷியஸ் ப்ரெட். ஸோ கஷ்டப்பட்டு ஒத்தேல தனியா, எப்பா யாருமே வரல ஹெல்ப்புக்கு, நோவனஸ் கம், பட் ஸ்டில் ஆல் அலோன், ஒத்தையில வெயிட் தூக்க முடியுமாமா? ஆனால் அவள் ஒத்தையில மெதுவா மெதுவா, ஸ்லோலி ஸ்லோலி ஷி லிஃப்ட்ஸ் அப் த வெயிட், வெயிட்டை சமந்து வாட் ஷி இஸ் டூயிங், ஷி பிரிங்ஸ் இஸ் டு ஹர் ஹவுஸ், வீட்டுக்கு கொண்டு வரா. அண்ட் தென் வாட் ஷி டஸ், கேன் யூ சீ த பிக்சர், பாருங்கள், சிக்ஸ் எல்லாம் இருக்குது, பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வாட் ஷி டஸ், ஷி கனெக்ட்ஸ் த ஃப்ளார், மாவு பிசைகிறா. அண்ட் தென் ஷி ப்ரிப்பேர்ஸ் இன்டு தட் ஃப்ளார், ஷி மேக்ஸ் இட் இன்டு அ ஷேப் ஆஃப் பிரெட், பிரெட் ஷேப்பில் உருவாக்கி ஷி பேக்ஸ் இட், என்ன சொல்கிறாங்க, அதை அவனில் போட்டு வேக வைக்கிறா. ஓகே, அண்ட் இட் பிகம்ஸ் அ டெலிஷியஸ் பிரெட். ஓகே, லோஃப்னு என்னது துண்டு, ஒரு அழகான ருசியான பிரெட் துண்டாக உருவாகிறது. ஓகே, நவ் சில்ட்ரன், வாட் டிட் வி லேர்ன் இன் திஸ் லெசன்? அதாவது நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நம்ம வேலை நம்மளாவே செய்யணும். கஷ்டமான வேலையாக இருந்தாலும் மெதுவாக மெதுவாக நம்ம என்ன செய்யணும், சோம்பல் படாமல் செஞ்சோன்னா அந்த வேலையை அழகாக முடிச்சிடலாம். அவள் சோம்பல் படாமல் இருக்க போய் வாட் ஷி பேக்ட், ஷி பேக்ட் அ லோஃப் ஆஃப் பிரெட், அழகான ஒரு பிரெட் செஞ்சால் அப்படி தானே, பிரெட் செஞ்சால் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியுமா இல்லையா, கேன் வி ஈட் ஆர் நோ? எஸ், வெரி குட். Now, let us take out a classwork and start writing a classwork. First of all, you have to open your book, page number 27. Page number 27. Adla question number 3 thirudama. Can you see question number 3? Choose the correct answers. Irukuda? Okay. Now, in the story, லில்லி சோஸ் த சீட், இந்த கதையில் லில்லி விதைய விதைக்கிறா, கட்ஸ் த வீட், கோதுமை அறுக்கிறாள், அண்ட் பேக்ஸ் த பிரெட், பிரெட்டை வேக வைக்கிறாள். லில்லி இஸ் அ டாஷ் ஹென், லில்லி எப்படிப்பட்ட ஒரு கோழி, ஃபூலிஷ், முட்டல் கோழியா, ஹார்ட் ஒர்க்கிங், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவளா, லேசி, சோம்பேறியா, விச் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஃபூலிஷ், முட்டாள், ஹார்ட் ஒர்க்கிங், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவள், லேசி, சோம்பேறி, விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்மா? ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ புட் டிக் மார்க் இன் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங் பக்கத்தில் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு டிக் மார்க் போடுங்க. த செகண்ட் ஒன், லில்லிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். லில்லி ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு முக்கியமான லெசனை படிக்கிறாங்க. என்ன லெசன் படிக்கிறாங்க? இட் இஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட், நம்ம வித்தியாசமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. தே ஷுட் ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஒர்க், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். தே ஷுட் நாட் கிவ் அப் ஈஸிலி, எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன படிக்கிறாங்க? தே ஷுட் ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ செகண்ட் பாக்ஸில் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு புட் டிக் மார்க், யூ ஹவ் டு டிக் மார்க் இன் விச் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ். ஓகே, நவ் சில்ட்ரன், யூ ஹாவ் டு காப்பி
in your classwork. Say true or false. எதில் எழுதணும்? Classwork. Classwork note எடுங்க. Classwork note எடுத்துட்டு எழுதியிருக்கிற மாதிரியே say true or false அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுங்க. The little hen is red. True. The little hen is red. True. Red hen lived in a hut. False. Lily finds a grain of rice. False. நீட்டா எழுதுங்க, அழகா தப்பு போடாம லைன்ல ஒட்டி ரைட்டிங் எல்லாம் அழகா எழுதணும். The little hen is red. True. Red hen lived in a hut. False. Lily finds a grain of rice. False. ரெட் ஹென் ஒரு குடிசலியமா வாழ்ந்துச்சு, இல்ல ஒரு காட்டேஜ் அப்படிதானே? சோ அதனால அது ஃபால்ஸ் போடணும். ஹெனுக்கு என்ன கிடைச்சது? ரைஸ் கிடைச்சதா? கோதுமை வீட் கிடைச்சதா? வீட். சோ இது தேர்ட் ஆன்சர் ராங் வரும். ஓகே ஓகே சில்ட்ரன். நவ் த நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். லில்லி கட் த பிளான்ட் வித் ஹர் பீக். L-I-L-Y, Lily. C-U-T, cut. T-H-E, the. P-L-A-N-T, plant. W-I-T-H, with. H-E-R, her. B-E-A-K, beak. True. லில்லி அவ வாய வச்சு தானே வெட்டினா கோதுமைய. So true. Okay. Now the next one is match the column. M-A-T-C-H, match. T-H-E, the. C-O-L-U-M-N, column. Match the column. Okay, match the column எழுதுங்க fast all of you. column A, ரெண்டு பாக்ஸ் பண்ணணும். ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கிரெயின், G-R-A-I-N, கிரெயின். ஆன்சர் இஸ் வீட், W-H-E-A-T, வீட். செகண்ட் ஒன் ரெட் ஹென், ஆன்சர் இஸ் லில்லி. தேர்ட் ஒன் மில், ஆன்சர் இஸ் ஃப்ளா. ஃபோர்த் ஒன் பிளான்ட் அ, ஆன்சர் இஸ் சீட். காப்பி காப்பி ஃபாஸ்ட் குவிக்லி காப்பி பண்ணுங்க. இது காப்பி பண்ணி முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் நோட்டு எழுதுங்க. என்ன ஹோம்ஒர்க் நோட்டு? புக்கு ரெண்டையும் திறந்து வைங்க. என்ன ஹோம்ஒர்க்காக? யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் புக் அண்ட் யுவர் ஹோம்ஒர்க் நோட் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க்.
Okay, children, I hope you would have finished. So, now let's see what is there for our homework. Okay, for homework, you have to open your book to page number 27, question number 2. The big picture nirukuda? Do you have big picture over there? Yes. So, that is your homework for today. What you have to do in big picture? You have to see the question number 2. That is, on the 27 page, question number 2. Ippon, how does Lily make delicious bread? Lily, rusiyana bread eppadi senja? Number the sentences in the correct order. Sariyana order la, that is correct. First ava edhu senjalo, adhu 1. Second change is 2, third change 3, and the mari ipo vandu jumble panni kuduthirukranga. Idha namma correct ana order la number potu vekkanum, seriya? First, what does she does? Lily bakes bread using the flour. Modha modha ava maava vachi bread panvalo illa. First enna cheyanum? First godhumaiya vedaikkanum. So adhu enga irukku? Adha thedunga. Lily cuts the plant with her beak, seriya? Vedachadhukku appuram enna pannom? Adha sorry, Lily sows the seed of wheat. Enna cheno? First verikino. Next enna cheno? Adha arukkano. Third enna cheno? Adha arakkano. Fourth enna cheno? Bake panno. So first, she has to sow the wheat. Second, she has to cut the plant. Third, she has to grind the wheat. And the fourth, she has to bake the flour. Chariyama? So, adha paathu neenga number 1, 2, 3, 4 podano. Chariya? Naalaki na homework check pannumbodhu neenga school ku varvingala homework kondittu appo idellam check pannuven kondu varumbodhu book homework note class book note ellam kondu varanum. Okay children, now page number 28, can you see there work with words? This is all naming words. So what you have to do, idha neenga enna cheyanum? Work with words ninge eldano. In the picture is there, Rohan rides his bicycle. So keela bicycle eldunga. Adukartala park. So keela park. Friends, keela friends. Dog, keela dog. Tree, keela tree. Butterfly, butterfly. Ice cream, ice cream. Cat, cat. Seriya? Adu enna picture o adukuriya spelling keela aduk keela eldunga. Keela vella space irukku edam irukla ange eldunga. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, நேமிங் வேர்ட்ஸ் இருக்குதா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் நேமிங் வேர்ட்ஸ் ஆல்சோ. வாட் இஸ் யுவர் நேம்? ரைட் யுவர் நேம். தென் ரைட் த மந்த் ஆஃப் யுவர் பர்த்டே வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தென் வேர் டு யூ லிவ்? உங்கள் ஊர் பேர் சேர்மாதேவி, கலக்காடு, வாட் எவர் இட் இஸ். சாரி, ஐ லிவ் வித் மை ஃபாதர் அண்ட் மதர். இல்லையா? எங்க இருக்கிறீங்க? உங்க ஊர் பேர். யூ லிவ் வித் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உங்க ஊர் பேர். ஓகே. தென் யூ லவ் டு ஈட் வாட்? உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்காது? ஐ வாண்ட் டு பிகம். உங்களுக்கு என்ன பெருசானப்ப நீங்க என்னதாகணும்? டீச்சரா, டாக்டரா, பைலட்டா, கலெக்டரா, பிரைம் மினிஸ்டரா? அதை நீங்க என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ரைட் இட். ஓகே சில்ட்ரன், ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. டேக் கேர் சில்ட்ரன், பாய்.